குரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணுபிரியா பேசிட்டு இருக்கேன். உங்க பணத்தை 21 நாள்ல 2 மடங்கா நான் மாத்தி தரேங்க அப்படின்னு நான் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றது நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம், ஓகேவா? ஆனா வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கிட்ட இருந்தும் காசு வாங்கி அதை ரொட்டேட் பண்ணிட்டு மக்களை ஏமாத்திட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்றத நம்ம அதிகமா கேட்ட ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த வீடியோல ராஜு அப்படின்றவர் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டு உங்க பணத்தை 21 நாள்ல 2 மடங்கா நான் மாத்தி கட்டுறேங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு அப்படி பண்றதுக்கு அவர் வந்து ஒரு நாளைக்கு அந்த காசுக்கு எவ்வளவு வட்டி வந்து ஏர்ன் பண்ணா, அதாவது சம்பாதிச்சா, அப்ப வந்து அவரால் வந்து நம்மளோட காசை 21 நாள்ல 2 மடங்கா வந்துட்டு திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்ற பதில் உங்களுக்கு தெரியுமா? ஏன் நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஓகேவா? அந்த பணம் என்னைக்கு எப்போ எப்படி வந்து 2 மடங்கு ஆகும் அப்படின்னு என்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? எஸ், அதுக்கான பதில் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் குரோ தமிழ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு உங்கள் கையில் ஒரு 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9% இன்ட்ரெஸ்ட் வர மாதிரியான ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேவ் பண்ணுறீங்கங்க. எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு 8 வருஷத்துக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணாமல், அதாவது வந்து திருப்பி எடுக்காமல் போட்டது போட்டபடி அப்படியே விடுறீங்க, ஓகேவா? சர்ப்ரைசிங்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு 8வது வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்டு 100 ரூபாய் வந்து 200 ரூபாயாக மாறியிருக்கும். அதாவது உங்களோட காசு வந்து டபுள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏமா 8வது வருஷம் தான் அப்படி நடக்கணுமா? நான் அந்த 4வது வருஷம் 3வது வருஷம்லாம் அப்படி நடக்காது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நடக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காம்பவுண்டிங்கோட பேசிக்ஸ் தெரியணும், ஓகேவா? காம்பவுண்டிங்னா என்னங்க? இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், நம்ம வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம், அதுக்கு வந்து நம்மளோட ரிட்டர்ன் வருது. ரெண்டாவது அந்த ரிட்டர்னையும் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணாம இருக்கோம், அதாவது வந்து திருப்பி எடுக்காம இருக்கோம்னா அந்த வட்டி மேல வட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் டீடைலா சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன். இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து 100 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 9% வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல என்ன ஆகும் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டு 109 ரூபீஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மாறி இருக்கோங்க. சோ இந்த 109ல பாத்தீங்கன்னா, 100 வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், 9 வந்து உங்களோட ப்ராஃபிட். ரெண்டாவது வருஷம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த 109 அப்படியே தானே வச்சிருக்கீங்க. நான் சொன்ன 8 இயர்ஸ் நம்ம எதுவுமே பண்ணலன்னு. ரெண்டாவது வருஷம் 109 வந்து இன்வெஸ்ட் ஆகும்போது அதுல வந்து 9% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அதுல கிடைக்கிற அந்த 9% பிளஸ் இந்த 109 நேரத்தை சேர்த்து நம்ம மறுபடியும் 3rd இயர் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். சோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டு இதைதான் வந்து காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் வந்து ரிட்டர்னால நமக்கு வந்து ரிட்டர்ன் வருது. இந்த மாதிரியான ப்ராசஸ்னால, இந்த காம்பவுண்டிங் ப்ராசஸ்னாலதான் நம்ம வந்து நம்ம மணி வந்து டபுள் ஆகுதுங்க. சோ எஸ், நான் சொன்னா இல்லையா, நம்ம வந்துட்டு நம்மளோட இன்கம் வந்து டபுள் த டைமா மாத்த போறோம், அதுக்கு வந்து இத்தனை வருஷம் போதும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு. அது என்ன ட்ரிக் தெரியுமா? அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மேஜிக் நம்பர் தாங்க காரணம். அந்த மேஜிக் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 72 அப்படின்ற மேஜிக் நம்பர் தாங்க. இந்த 72 நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டால வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு எத்தனை வருஷத்துக்குள்ளயோ இல்ல எத்தனை மாசத்துக்குள்ளயோ லைக் உங்களோட காசை டபுள் த டைமா மாத்துவீங்க அப்படின்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. சிம்பிளி பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, வந்துட்டு டைம் ரெக்வயர்ட் இஸ் ஈக்வல் டு 72 divided by % ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, வந்துட்டு நம்மளோட 100 ரூபீஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து 9% இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 9% ஃபார்முலால வந்துட்டு அப்ளை பண்ணி 72 divided by 9 என்ன ஆகுது, 8ங்க. எப்படி பாத்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, நம்ம வந்து 8 வருஷத்துக்குள்ள நம்மளோட காசை டபுள் த டைமா மாத்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் வச்சுதான் நான் வந்து அதை ரொம்ப ஈஸியா சொன்னேன். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காம்பவுண்டிங்கா இருக்க மாதிரியே நடக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த 9% அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு சொன்னது வந்து ஆனுவலி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ ஒருவேளை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி ரிட்டர்ன் கொடுத்தா கூட அதை வந்து நீங்க அதே மந்த்ஸ் இந்த இடத்துல போட்டு உங்களால வந்து ஈஸியா அதை வந்து மந்த்லி வந்துட்டு நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா இல்லை வந்துட்டு எவ்வளோ நாளுக்கு கிடைச்சா நம்மளால வந்து நம்மளோட காசை டபுள் த டைமா மாத்த முடியும் அப்படின்றத உங்களால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியுங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதாவது மிஸ்டர் ராஜு 21 நாள்ல நம்ம காசை வந்து டபுள் த டைமா மாத்தி தராரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணும் அப்படின்னு தெரியுமா, 3.42% ஒரு நாளைக்கு வந்துட்டு லைக் அவரு நம்மளோட அந்த 100 ரூபாய்க்கு வந்து ஏர்ன் பண்ணா மட்டும்தான் நமக்கு அவரால் வந்து 21 நாள்ல நம்மளோட காசை
லைக் இரண்டு மடங்காக மாற்றி நம்ம கிட்ட கொடுக்க முடியுங்க. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இதே ஃபார்ம்ல வச்சுதாங்க கண்டுபிடிச்சேன். இப்போ வந்து சில பேருக்கு வந்து சில தாட் இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு, நான் இத்தனை வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு வந்து இந்த காசு வந்து டபுள் த டைமாக மாறிடணும், ரெண்டு மடங்காக மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க கூட இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே இந்த டேட்டாவை வந்து எடுத்துக்க முடியுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த டைம் ரெக்வர்ட் இஸ் ஈக்குவல் டு 72/% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ல லைக் எல்ஹெச்எஸ்ல இருக்கிறது ஆர்ஹெச்எஸ் வருது, ஆர்ஹெச்எஸ் இருக்கிறது எல்ஹெச்எஸ் போகுது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற அந்த டைம் ரெக்வர்ட் வந்துட்டு இந்த பக்கம் 72 கீழே வந்து டிவிஷன்ல வருது, இந்த பக்கம் லைக் டிவிஷன்ல இருக்கிறது அந்த பக்கம் போன மல்டிபிளிகேஷன் ஆயிடும் இல்லையா. இது வந்து ஒரு சிம்பிள் மேத் தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா இத்தனை வருஷத்துக்குள்ள இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம ரெண்டா மாற்ற முடியும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருங்க. ஸோ இப்போ நான் அந்த எக்ஸாம்பிள்ல சொன்னேன் இல்லையா, 10,000 வந்து நம்ம வந்துட்டு 6 ரெண்டாக்கணும்னா நமக்கு வந்து எத்தனை சதவீதம் வட்டி கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 72/6 அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும், 12. எஸ், 12% ஆஃப் ரிட்டர்ன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு லைக் இயர்லி கிடைச்சா நம்மளால வந்துட்டு 6 10,000 லைக் 2 மாத்திட முடியுங்க. ஸோ இனிமே யாராவது உங்ககிட்ட வந்துட்டு ஏய் நான் உன் காசை வந்து 2 ஆக்கி காட்டுறேன் என்ன நம்பி கொடு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டக்குன்னு ஒரு மைண்ட் கால்குலேஷன் பண்ணுங்க, இவங்க நம்மள காசை வாங்கி வேற ஏதோ இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வருமா அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி வந்து நீங்க கால்குலேட் பண்ணும் போது அதே அளவுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு கம்பாரிசனுக்கு கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் சொன்னேன் இந்த 10,000 கேஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு 12% அப்படின்ற இடத்துல திடீர்னு நம்ம வந்து 11% தான் கிடைக்கும் அப்படின்னு போது கொஞ்சம் ஏற தாழ இருந்தா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் நீங்க அதை எடுத்துட்டு போய் ஒரு 6%லயோ இல்ல 8%ல இருக்கிற லைக் இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அது வந்து உங்களுக்கு லாஸா தானே இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க முக்கியமா மேக் பண்ணிருக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வந்துட்டு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது தெரியுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வா விஷ்ணு பிரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குரோ தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.